ஹாய், போன வீடியோவில் மக் பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அதே மக் பேஸ்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து அதுக்கு மேலே டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் வந்து மக் பேஸ்ட் யூஸ் பண்ணால், ஹாஃப் ஸ்பூன் வந்து அரபிக் கம் யூஸ் பண்ணோம். அதாவது லாஸ்ட் டைம் வந்து நம்ம பண்ணோம் இல்லையா, மக் பேஸ் யூஸ் பண்ணோம்ல, அதுக்கு வந்து 2:1 கன்சிஸ்டன்சியில் பண்ணோம். அதாவது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு. இது அந்த மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த பேஸ் மேலே நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம் அதுக்காக. அதுக்கப்புறம் நான் எப்படி இந்த மக் பேஸ்ட்டை பண்ணேன், எப்படி அரபிக் கம்மை வந்து லிக்விட் ஃபார்மில் பண்ணேன், அது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2லலாம் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருப்பேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம்மையும் மக் பேஸ்ட்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்ல, இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நம்ம மெஹந்தி கோனுக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸாக போட்டு வச்சுக்கலாம். ஆர்டினரி பிளாஸ்டிக் கவர்லேயும் நம்ம இதை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கணும், வெளியிலலாம் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்ஸ் யூஸ் பண்ணி இதே மாதிரி குட்டியாக பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கோன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் போடுறதுக்கு, கையில் பிடிச்சிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளோட போர்டில் நம்ம வந்து பேஸ் ஒர்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது மேலே நம்ம வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அரபிக் கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கோன் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் டிசைன்ஸ் போட போகிறோமோ அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலலாம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு மாடல் ஃபோட்டோ வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டோவில் எங்கெங்கெல்லாம் ஜுவல்ஸ் வரைஞ்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் டிசைன்ஸ் இருக்குது எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இந்த கோன் யூஸ் பண்ணி நம்ம டிசைன்ஸ் போட போகிறோம். நம்ம டிசைன் போட்டுட்ருக்கும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல மெஸ்ஸி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரை ப்ரஷ் யூஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம பேஸ் மக் ஒர்க்கும் மக் ஒர்க்கில் டிசைனிங்கும் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னோடய ஃபேவரட்டான ஸ்டெப், கோல் ஃபாயில் ஸ்டிக் பண்ணுறது. அதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.